விதி விலக்கு. இப்படி இப்படி நமஸ்கரிக்க வேண்டும், அதில் இத்தனை அர்த்தம் இருக்கிறது, அது இவ்வளவு பலனை கொடுக்கிறது என்று நான் விஸ்தாரமாய் சொல்வதை கேட்டுவிட்டு, சரீர உபாதி காரணமாக அப்படி பண்ண முடியாதவர்களும் தங்களை வருத்தி கொண்டு அப்படி பண்ண வேண்டும் என்றில்லை. அவர்கள் மானசீகமாக அப்படி பண்ணினாலே போதும். ஸ்தூலமாக பண்ண முடியாத அவர்களுக்குத்தான் பண்ண முடியலையே என்ற ஃபீலிங் நமஸ்காரம் பண்ணுகிறவர்களின் பக்தியையும் விட ஜாஸ்தியாக ஏற்படும். அந்த தாபத்தில் தாங்கள் பண்ணும் மானசீக நமஸ்காரத்தை நன்றாக உணர்ந்து பண்ண முடியும். ஸ்தூலமாக பண்ணுபவர்களுக்கே மெக்கானிக்கலாகவும் போய்விடுகிறது போல அவர்களுக்கு இருக்கவே இருக்காது. மெக்கானிக்கல் என்றால் உடம்புதான் இந்த காரியத்தில், மனஸ் வேறே எங்கேயோ என்றுதானே அர்த்தம். நமஸ்காரமே மானசீகம் என்கிற போது மனஸ் அதிலேயே ஒருமைப்பட்டுத்தானே ஆக வேண்டும். 1000 பேர், 10000 பேர் என்று கூட்டம் சேர்ந்தால் ஒவ்வொருவரும் எப்படி விழுந்து நமஸ்காரம் பண்ண முடியும்? இந்த மாதிரி சந்தர்ப்பங்களிலும் மானசீகமாக பண்ணினாலே போதும். எந்த விதி இருந்தாலும் நியாயமான காரணங்களுக்காக அதற்கு விலக்கும் உண்டு என்பதற்காக சொன்னேன். இவ்வறிவுரையை கேட்டோரில் உடற்பிணி காரணமாக குனிந்து நமஸ்காரம் செய்யவியலாத ஒருவரை கண்டதில் கருணாமூர்த்தியான ஸ்ரீ சரணர் அருளியது இப்பகுதி.